வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். சூரியன்ல மழையா வந்துட்டான அடுத்த டாபிக்கோட இதுவும் வழக்கம் போல ஒரு நம்ப முடியாத விஷயத்தை சொல்ல போறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ப முடியாத விஷயம்தான், ஆனா முழுக்க முழுக்க அறிவியல் தான். ஸோ இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி, பூமியில மழை எப்படி பெய்யுது? ஒரு தண்ணீரானது ஒரு 60 டிகிரி செல்சியஸ் ஹீட் ஆனுச்சுன்னா கூட எவாப்பரேஷன் அப்படிங்கிறது நடந்து பூமியினுடைய அட்மாஸ்பியருக்கு அந்த தண்ணீர் ஆவியா போய் அங்க ஒரு குளிர்ந்த டெம்பரேச்சர்னால மாய்ஸ்சர் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால மாசக்கணக்கா விண்ட்ஸ் ப்ளோ ஆகுறதுனால மேகங்கள் உருவாகி கருமேகங்கள் திறந்து அதனுடைய போக்கிக்கேற்ப அங்கங்க மழை பெய்யுது. இதுதான் பூமி தோன்றினால இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பூமியினுடைய மழை சைக்கிள், அதாவது பூமியினுடைய ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். பூமியில மழையானது தண்ணீரா இருக்கு, ஆனா மொத்த சோலார் சிஸ்டம்லயும் எல்லா இடங்கள்லயுமே தண்ணீரா இருக்கிறது இல்ல. சில இடங்கள்ல மீத்தேன் ஈத்தேன் போன்ற வாயுக்கள் கூட மழையா பொழியுது. சில இடங்கள்ல டைமண்ட் அந்த மாதிரியான கார்பன் மெட்டீரியல் கூட மழையா பொழியுது. அப்படி இந்த சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய பல கிரகங்கள்ல அங்கங்க இருக்கக்கூடிய ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் வேரியேஷனை பொறுத்து மழை அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு ஃபினாமினா இருக்கு. ஆனா வெப்பத்தை கொடுக்கக்கூடிய, வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரியனுக்குள்ளேயே மழை பெய்யுதுன்னு சொன்னா ஒரு கம்ப்ளீட் புது விஷயமா பட்டுது. ஸோ அதனால நம்ம சேனல் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல சூரியனுடைய அட்மாஸ்பியர் பத்தி நமக்கு ஒரு சின்ன அவுட்லைன் கொடுத்துடலாம்னு நான் நினைக்கிறேன். ஸோ இங்க எப்படி அட்மாஸ்பியர் இருக்கோ அந்த மாதிரி சூரியன்ல வந்து ஒரு சூப்பர்ஃபிஷியல் சூரியனுடைய அவுட்டர் மோஸ்ட் லேயர்ஸ் வந்து நம்ம வந்து கரோனா அப்படின்னு சொல்றோம். ஸோ அந்த கரோனல் லேயர்ல இருந்து சில மேக்னெட்டிக் லூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பகுதிகள்ல இருந்து மழையா பொழிகிற மாதிரியான விஷயங்களை டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஏப்ரல் 2019 அமெரிக்க நாட்டை சேர்ந்த எமிலி மேசன் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மாணவி, இவங்க வந்து ஆஸ்ட்ரோபிசிக்கல் ஜேர்னல் லெட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு மேகசீன்ல, அதாவது அறிவியல் மேகசீன்ல இதை பத்தின ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த காணொலிக்கான சோர்ஸ். அதை பார்த்து அதுல இருந்து சாராம்சத்தை எடுத்து தான் இங்க நான் பிரசென்ட் பண்றேன். ஸோ சூரியனுடைய கரோனா, சூரியன் அப்படிங்கிறது நம்ம பூமி மாதிரி ஒரு திட பொருள் கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். அது ஒரு வாயு பொருள், அதாவது வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் உமிழக்கூடிய ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் நியூக்ளியர் ஃபியூஷன் நடக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த வெப்பத்தினாலதான் நமக்கு தேவையான ஒளிச்சேர்க்கை, அதாவது போட்டோசிந்தசிஸ், பூமியில உயிர்கள் வாழத்துக்கு தேவையான போட்டோசிந்தசிஸ், பூமிக்கு தேவையான ஈவன் காற்று, பூமிக்கு தேவையான ஒரு ஆப்டிமமான டெம்பரேச்சர் கொடுக்கறதும் இதுதான். செவ்வாய் மற்றும் வீனஸ் வெள்ளி கிரகத்துல உயிர்கள் வாழாம ரொம்ப வாழ தகுதி இல்லாத ஒரு என்விரான்மெண்ட் காரணம் அந்த வாயு தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சன்ல மெஜாரிட்டி பகுதி என்ன இருக்கு? ஹீலியம் தான் இருக்கு. இந்த ஹீலியமானது அதனுடைய சுழற்சி முறையில சில என்ன சொல்லலாம், ஒரு எலக்ட்ரிஃபைடு கேஸ் அப்படின்னு சொல்றாங்க, இல்ல சிம்பிளா சொல்லணும்னா பிளாஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. பூமியில எப்படி தண்ணீர் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட், ஒரு லிக்விட் ஸ்டேட் இல்ல ஒரு ஃப்ளூயிட் ஸ்டேட் வந்து ஆவியா வெப்பமயமானதுனால எவாப்பரேஷனால ஆவியாயி மறுபடியும் மழையா பொழியுதோ, அதே மாதிரி அங்க ஹீலியம் அப்படிங்கிற அந்த ஒரு கேஸ் எலக்ட்ரிக் சார்ஜஸ்னால எலக்ட்ரிஃபைடு கேஸஸா மாறுது. அந்த ஸ்டேட்டுக்கு பேரு பிளாஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் சூரியனுடைய கரோனா அப்படிங்கிற அந்த அவுட்டர் லேயர்ல இருந்து அதனுடைய இன்னர் லேயர்களுக்குள்ளேயே மழையா பொழியுது அப்படின்னு சொல்றாங்க. இது பார்க்கறது, இதை நம்ம கூகுள் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்லயும் நிறைய வீடியோஸ் இருக்கு. இதை வந்து நாசாவுடைய சோலார் டேட்டா அப்சர்வேட்டரி அப்படின்னு சொல்றாங்க, அதுல இருந்து ரொம்ப அழகா படம் பிடிச்சும் காட்டியிருக்காங்க. ஸோ இதுல வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டே, இவ்வளவு வெப்பத்தையும் உஷ்ணத்தையும் வெயிலினுடைய தாக்கத்தையும் கொடுக்கக்கூடிய சூரியனுக்குள்ளேயே மழை அப்படிங்கிறது தான். அட் த சேம் டைம் மழை அப்படிங்கும் பொழுது இது தண்ணீர் சம்மந்தப்பட்டது அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்லை. ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள் அப்படிங்கிறது பூமியில மட்டுமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற கிரகங்களையும் நிலவுலையும் மற்ற தூர கிரகங்களையும் எக்ஸோ பிளானட்ஸ்ல கூட இந்த ஐஸ் அப்படிங்கிற திரவ நிலையில இல்லாம ஒரு திடப்பொருளா தண்ணீர் இருக்கலாம், மூலக்கூறுகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தண்ணீர் அப்படிங்கிற ஒரு H2O காம்போசிஷன்ல பூமியில மட்டும்தான் இருக்குங்கிறதுல எந்த மாற்றத்துக்கும் யாருக்கும் இல்லை. ஸோ சூரியன்லையும் இதே மாதிரியான ஒரு சிமிலர் ஃபினாமினல் நடக்குது, இதே மாதிரியான ஒரு சிமிலர் ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறதா இப்ப நான் சொல்ல வந்த விஷயம். இது எனக்கு ஒரு புது விஷயமாப்பட்டது, இந்த மாதிரி விஷயங்களை தான் நான் எடுத்து இங்க பேசுறேன். ஸோ சூரிய மழை அப்படின்னு தலைப்பு கொடுத்ததும் இதுதான் காரணம். இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கரோனல் ரெயின், சிஓஆர்ஓஎன்ஏஎல், கரோனல் ரெயின், ஆர்ஏஐஎல்.
ஸோ இதில் ரெயின் வந்து நம்ம பூமிக்குள்ள வாட்டராக இருக்கு, வேற மற்ற கிரகங்கள்லையும் இதே மாதிரி எவாப்ரேஷன் ப்ராசஸ் நடந்து அந்த கிரகத்தினுடைய சூப்பர்ஃபிஷியல் லேயருக்கு அது போய் அங்கிருந்து மீண்டும் மழை பொழிவு, இங்கே எப்படி மழை பொழியுதோ அதே மாதிரி ஒரு ப்ராசஸ் மற்ற கிரகங்கள்லையும் நடக்குது. இது வந்து பிளானட்ஸ் நடக்கும்போது ஓகே, ஆனால் சூரியன் போன்ற ஒரு ஒளி பந்தில் ஒரு வாயு பந்தில் இது நடக்குதுங்கிறது பார்க்கறதுக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு. பார்க்கறதுக்கும் கிட்டத்தட்ட மேலேருந்து ஒரு தங்க இழைகள் போட்டுனா எப்படி இருக்கும், கோல்டன் ரெயின் அப்படின்னு கூட சொல்றாங்க இதை. ஸோ அந்த மாதிரியும் இருக்கு, மற்றபடி ஆச்சரியமாகவும் இருக்கு சூரியனுக்குள்ளேயும் மழை அப்படிங்கிற ஃபினாமினல் இருக்குங்கிறது. ஸோ அதனால நம்ம கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு யூனிகார்ன் வீட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.